எல்லாரும் பெரிய சேலஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்க. சாதாரண சேலஞ்சு இல்லை இது, ரொம்ப பிரம்மாண்டமான சேலஞ்சு இது. பட் எல்லாருமே அப்படியே சொல்லிக்கிட்டே இருந்து யாருமே பண்ணலைன்னாக்கா அது ஒரு மகா பெரிய மோசமான ஒரு காரணம். ஸோ சரவண ராஜா வந்து இதில் குதிச்சிருக்கிறது மிகப்பெரிய வீரன். வந்தியத்தேவனுக்கு பிறகு இன்னொரு வீரனை நான் சந்திக்கிறேன். ஏன்னா 5 வால்யூம்கள் இது, 2500 பக்கம், ஒரு பக்கம் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நாவல், ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அனிமேஷனில் அதை பண்ணணும், இன்னொரு பக்கம் மற்றவங்கள மாதிரிலாம் நான் கிடையாது, பொன்னியின் செல்வன் நான் அத்தாரிட்டி ஆகும், 10 வாட்டி படிச்சிருக்கேன், எந்த சாப்டரில் என்ன கேள்வி ஒன்றாலும் கேளுங்க, என்னால் பதில் சொல்ல முடியும் என்று சொல்லி கொண்டிருக்கும் 1000கணக்கானவர்கள். ஒருத்தர் 2 பேர் இல்லை, எல்லாருமே நான் தான் அத்தாரிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க பொன்னியின் செல்வனை. நீங்கள் 10 வாட்டியா, நான் 15 வாட்டி படிச்சிருக்கேன்னு அந்த அளவுக்கு. அதாவது இலக்கியம் அப்படின்னு பார்க்கும்பொழுது மகாபலிபுரம், பெரிய கோவில், தஞ்சை இதெல்லாம் நம்ம சொல்கிறோமே, அது மாதிரி இலக்கியம்னு பார்க்கும்போது தமிழ்நாட்டு மக்களுடைய ரத்தத்தோடு ஊறி போன ஒரு அற்புதமான ஒரு நாவல் பொன்னியின் செல்வன். இதை வந்து காலத்தின் கட்டாயம் இதை எடுத்தே தீர வேண்டும். எப்படின்றது வந்து பிரம்மாண்டத்தை பார்த்து ஹெட்மன் ஹில்லரி கிட்ட கேட்டாங்க, எவரெஸ்ட் மலை மாதிரி மலை மேலே ஏறினீங்களே, அவரும் டென்சிங்கும் ஏறினாங்க, நம்ம எல்லாருக்குமே பள்ளிக்கூடத்துல படிச்சிருக்கோம், ஏன் ஏறினீங்கன்னு கேட்டதுக்கு, பிகாஸ் அது இருந்தது ஏறினேன்னாரு. எவரெஸ்ட்னு ஒன்று என் கண்ணு முன்னால் இருக்குது, எப்படிங்க ஏறாமல் இருக்கிறதுன்னாங்க அவர். அது மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் இருக்கும்பொழுது அதை வந்து நம்ம ஒரு அனிமேஷனில் பண்ணுறதுன்றது, அதுலேயும் 2D பண்ணுறது ரொம்ப புத்திசாலித்தனமான விஷயம். காரணம் இந்த 3D இருக்குது பாருங்கள், அது ரொம்ப சிக்கலான விஷயம் மட்டுமல்ல, இன்னும் வெஸ்டர்னர்ஸ் வெளிநாட்டில் அமெரிக்கர்கள்லாம் கூட அதோட இன்னும் போராடி கொண்டிருக்கிறார்கள். ஸ்பீல்பர்க் டின்டின் எடுத்தது பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ரியாலிசம் அளவுக்கு அதை பண்ணிகிட்ருக்காரு. அந்த கடல் அலைகள் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு போனதுக்கப்புறம் அனிமேஷன் எதுக்குன்ற ஒரு கேள்வி ஒன்று வருது. இந்த 2D இருக்குது பாருங்கள், ரொம்ப க்யூட்டான ஒரு அற்புதமான ஒரு விஷயம். வால் டிஸ்னியினுடைய 3D இந்த 2D படங்கள்லாம் நீங்கள் லயன் கிங்கு, ஜங்கிள் புக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து நீங்கள் பொன்னியின் செல்வனை பண்ணது வந்து என்னன்னா, இன்னொரு தலைமுறைக்கே நம்ம பொன்னியின் செல்வனை படிக்க வைக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா அமர் சித்திரக்கதை படிப்போம், ரொம்ப கொஞ்சமாக தான் இருக்கும் அது. அதை படித்தது பிறகு ஒரிஜினல் எடுத்து படிக்கிறவங்கலாம் உண்டு. முழு நாவல் அப்படின்றது அப்ரிஜிட் எடிஷன்ஸ்னு தாமஸ் ஹார்டி, இது பெரிய பெரிய எழுத்தாளர் சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எல்லாம் வெள்ளைக்காரர்களே போடுறாங்க. அப்ரிஜிட் சுருக்கமாக ஒரு புக்கு போடுவாங்க, அதை படிச்சுட்டு அப்புறம் ஒரிஜினலுக்கு போகிற மாதிரி. நாளைக்கு பொன்னியின் செல்வனை, பொன்னியின் செல்வன் சாகாவரம் பெறப்போகிறது, அதற்கு ஒரு காரணமாக இருக்க போகிறவர் சரவணராஜா. அது வந்து ஒரு பெரிய மிகப்பெரிய விஷயம். இதில் நான் பார்த்தேன் இந்த 2 லைன் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. சும்மா டீட்டெயில்ஸ் நாளைக்கு சொல்ல போகிறாங்க நிறைய. வந்தியத்தேவனுக்கு இங்கே குஞ்சுண்டு தாடி குறுந்தாடி ஒன்று டச்சப் பண்ணியிருக்காங்க, அது கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒன்று முடிவு பண்ணி ஒரு அழகான வந்தியத்தேவனை உருவாக்க வேண்டும்னு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கையில் நம்ம இந்த லீஃப்லெட் கொடுத்தாங்க, இந்த ப்ரொமோஷன் இது. இதில் என் கண்ணில் பட்டது அதோடு நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் ஆழ்வார்க்கடியான், இது ரொம்ப தமாஷான விஷயம் நான் சொல்ல போகிறது. இந்த ஆழ்வார்க்கடியான் அவருக்கு நாமம் போட்டிருக்காங்க, அவர் வைஷ்ணவர், பட் அவர் தெங்கலையா வடகலையா அது பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இது மிகப்பெரிய ஒரு தமிழ்நாட்டில் கலவரத்துக்கே வழி காட்டக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஒரு காலத்தில் காஞ்சிபுரம் யானைக்கு வடகல நாமம் போடணுமா தெங்கல நாமம் போடணுமான்றது வைஷ்ணவர்கள் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனாங்க. இப்போ சரவணராஜாவனுடைய இந்த ஆழ்வார்க்கடியான் தெங்கலையா வடகலையா அப்படின்ற ஒரு பெரிய இது வரும். நீங்கள் ரொம்ப உற்று பார்த்தீங்கன்னா மணியன் போடும்போது அந்த படங்களை ஒரு மாதிரி வளைச்சி ஒரு திருநீர் அப்படி ஊதி எடுக்கிறாங்கல்ல, அது 3 பட்டையான்னு இல்லை அப்படி இட்டுப்பாங்க. அது மாதிரி ஒரு நாமம் மாதிரி தான் ஒன்று போட்டிருந்தாங்க, அது தெங்கலையும் இல்லாமல் வடகலையும் இல்லாமல். அதை கரெக்ட் பண்ண முடிஞ்சால் அதை பண்ணிக்கலாம். அதை ஒரு மாதிரி வளைத்து அழகான ஒரு நாமம். தெங்கலைக்காரர்கள் தெங்கலைன்னு சொல்லிக்கிட்டோம், வடகலைக்காரங்க வடகலைன்னு சொல்லிக்கிட்டோம். இதனால பொன்னியின் செல்வனுக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுதான் முக்கியமான விஷயம். மற்றபடி ரொம்ப பிரமாதமான ஒரு ஒர்க் இது. இதில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைத்ததற்கு நான் ரொம்ப பெருமையாக இது பண்ணுறேன். பிகாஸ் இந்த 1000கணக்கான பொன்னியின் செல்வன் அத்தாரிட்டிகளில் நானும் ஒருவன் அப்படின்னு இந்த தருணத்தில் சொல்லிக்கிறேன். நான் ஒரு 10 வாட்டிக்கு மேலே படிச்சிருக்கேன். இதை வந்து வெற்றிகரமாக முடிக்கணும், மிகப்பெரிய வேலை. அவர் சொன்னாங்க பார்த்தீங்களா, நீங்கள் பார்த்தவொன்னு சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கும், 2018 இன்னும் 2.5 வருஷம் 3 வருஷம்னு. என்ன இந்த காலத்தில் படங்கள்லாம் 40 நாளில் எடுக்கிறாங்க, மலையாள படம்லாம் 1 மாதத்தில் மலையாள படம்லாம் எடுக்கும்பொழுது இதுக்கு வந்து என்னதுக்கு இது 2 வருஷம் கேட்குறாங்கன்னா,
அவ்வளவு துல்லியமான மிகப்பெரிய வேலை. 2D ஒர்க் பண்ணுறதுன்றது 150 கலைஞர்கள் பெரிய கோயில் கட்டுவதை போல இதை கட்டி முடிக்க வேண்டும். வாழ்த்துக்கள், வணங்குகிறேன்.